Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Hi everyone, and we've been India's brand new battle royal game UGW Underworld Gang War game oda pre-registration finally start aayirukku. Indha game neenga eppadi pre-registration vandu pandrathu indha game pathi theriyaadhavangalukku indha game pathiyum indha video la nama paapom. Video rombave informative a irukapodhu. Video paathadukku appuram pidichna like share subscribe pannunga. Enakku theriyum mudal command enava irukum appadina. So game vandu once release aanadukku appuram dhaan theriyum game endha mari irukapodhu appadina. So adala vandu endha oru game kude vandu indha game compare pannadinga. என்ன கேட்டிங்க அப்படின்னா அந்த UGW கேமுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்தியாவோட கேம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம வேறு எதுவும் பண்ண முடியாது. இந்த கேமோட ஃபர்ஸ்ட் லுக் ட்ரெய்லர் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்துருப்பீங்க. இது ஒரு சினிமாட்டிக் ட்ரெய்லர் தான். கேம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த மாதிரிலாம் கேமுக்குள்ளாடி இருக்குது அப்படின்னா. எனவே இந்த கேமுக்குள்ளாடி கன்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு கேங்கிட்ட ஹேமரும் இன்னொரு கேங்கிட்ட கன்ஸ் எல்லாம் இருக்குது. அதுவும் M16A4 நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இந்த கேமை டெவலப் பண்ணுறது யார் அப்படின்னா மேகம் ஸ்டுடியோஸ் இந்த MBL இருக்காங்கல்ல அவங்க தான் வந்துட்டு இந்த கேமை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த UGW கேமோட ப்ரீ ரிஜிஸ்டர் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. நீங்கள் ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா இந்த கேம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. என்னென்ன ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த கேமை நீங்கள் ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ப்ளே ஸ்டோர் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரீ ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவங்களோட அஃபிஷியல் டிஸ்கார்ட் சர்வரோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இந்த கேமை பற்றி ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிஸ்கார்டில் போயிட்டு கேட்கலாம். ஸோ இந்த கேமை ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும் கூடவே இந்த கேமோட முதல் மேப்பை வந்துட்டு இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா UGW கேமோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு குரூப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தியாகி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா போரிஸ் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கேமுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது நீங்கள் இதில் ஏதாவது ஒரு குரூப்பை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேப்பை கொடுத்துருக்காங்க. மேப்பை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெட்ரோ டான் அப்படின்ற ஒரு ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு அவுட்ஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி வந்துட்டு இது ஒரு கேரக்டராக கூட இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்க, நான் ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேரக்டர், ஐ திங்க் இது ஒரு கேரக்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லுக்கை பார்த்தாலே தெரியும் இந்தியன் ஸ்டைலில் ஒரு ரவுடி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், நல்லா இருக்குல்ல? ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே வந்துட்டு நல்லாயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா வந்து ஒரு 360 தானே? எஸ், புல்லட் கிளாசிக் 360யோட ஒரு ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கின் வந்துட்டு நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு? எஸ், எனக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டைலில் தான் வந்து இந்த கேமுக்குள்ளாடி இந்த மேப்பாக இருக்கட்டும், ஸோ அதே மாதிரி ரிவார்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டைலில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிட்டி ஹேமர் அப்படின்ற ஒரு ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஹேமரோட ஒரு ஸ்கின் கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போது தான் லைட்டாக வந்துட்டு இன்னொரு கேம் எனக்கு லைட்டாக ஞாபகம் வருது. ஸோ ஓகே, இதுவும் வந்துட்டு நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா இந்த கேமை வந்துட்டு நீங்கள் ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த கேம் ரிலீஸ் ஆகும்போது வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது என்ன ஸ்கின்னு இருங்க? மல்பெரி கன் ஸ்கின்னா? அது என்னடா புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சிட்டிங்களா? நான் தாம்சனா? இது என்ன கர்மமோ? அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். அண்ட் கடைசி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அவுட்ஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, வெக்டரங்களுக்கு வயசான இந்த மாதிரி தான் இருக்கும் போல். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தா இவ்வளோ ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தா நீங்கள் ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 100% ஃப்ரீயாக வந்து கிடச்சிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அண்டர் வேர்ல்டு கேங் வார் கேமோட முதல் மேப் வந்து பார்த்தா ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதோட முதல் மேப் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட இதை பேஸை டிபெண்ட் பண்ணி தான் வந்து பார்த்தா இந்த கேமை டெவலப் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்துட்டு அந்த பில்டிங்காக இருக்கட்டும், அந்த பிளேஸஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தா இந்தியன் ஸ்டைலில் தான் வந்துட்டு உங்களால் இந்த மேப்பை வந்து பார்க்க முடியும். ஸோ நான் ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு பிளேஸாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இருங்க, வெயிட் பண்ணுங்கள். ஹோல்ட் எங்கே போச்சு? ஓகே, இந்த இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேஷனை வந்து டேப் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஒரு இமேஜஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஐ திங்க் இது ஒரு இன்கேம் இமேஜாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்லலாம். நம்ம எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. மேபி இன்னும் வந்துட்டு ரிலீஸ் ஆகலைல்ல, அதனால் வந்துட்டு நம்ம எதுவும் இதை பற்றி அதிகமாக சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, பில்டிங் நைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா வந்து டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. டாக்ஸ் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு லிவிக் மேப்பில் இருக்கிற டாக்ஸோட ஞாபகம் தான் வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா வந்து ரேஸ் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து காட்டா அப்படின்ற மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போதே தெரியும். ஸோ இந்தியாவோட அந்த இதில் தான் இருக்குது. ஸ்லம்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ், இந்த பிளேஸ் வந்து பார்த்தா வந்து லுக் லைக் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபோர்ட் ஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓகே எஸ் எனக்கு வந்துட்டு உண்மையில் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இது எப்போ வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஸோ பார்க்கும்போது அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையில் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பட் அந்த ஓகே கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். பட் இதுக்கு முன்னாடி ஒரு கேம் ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கேமை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த கேமுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த கேமை பற்றி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இல்லை வேறு ஏதாவது லீக்ஸ் கிடச்சிது அப்படின்னாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இல்லை யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானை ஆனில் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.